நன்மையை ஏவுகிறோமோ என்னவோ. ஆனால் இன்று உலகம் மழுப்பி வைத்திருக்கின்ற, இந்த உலகம் மறைத்து வைத்திருக்கின்ற ஒரு உண்மை இருக்கின்றது. நன்மையை இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும், நன்மைகள் ஏராளம் தாராளம் வாழ வேண்டும், நன்மைகள் இந்த உலகத்தில் செழிப்பாக படர வேண்டும் என்று உழைக்கின்றார்கள். இஸ்லாமிய இயக்கங்கள் உழைக்கின்றன, இஸ்லாமிய வாலிபர்கள் இதற்காக அழைகின்றார்கள், திரிகின்றார்கள். ஆனால் சாதிக்கும் சமூகத்தை உருவாக்குகின்றோம், சாதிக்கும் சமூகத்தை உருவாக்குகிறோம் என்று கூறி சமாளிக்கும் சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த தீமையை தடுத்தல் என்ற பண்பு எமது சமூகத்திலிருந்து மறைந்திருக்க. இது தொடர்பாக எவ்வளவு பேசிக்கொண்டு சொல்லலாம், ஆனால் நேரம் இழக்கொடுக்காதன் காரணமாக உங்களில் ஒருவர் பாவத்தை கண்டால் அவர் தனது கைகளால் தடுக்கப்படும், இல்லை என்றால் தனது நாவுகளால் தடுக்கப்படும், இல்லை என்றால் தனது உள்ளத்தால் சரிவறுக்கட்டும். இது ஈமானின் ஆக குறைந்த தரம். கையால் தடுக்க வேண்டும், முடியவில்லையா? நாவுகளால் தடுக்க வேண்டும், முடியவில்லையா? ஈமானால் சரி, வெறுத்து உள்ளத்தால் சரி, வெறுத்து செல்ல வேண்டும். இதுதான் ஈமானின் ஆக குறைந்த படித்தரம். இதை பற்றி இன்னொரு ரிவாயத்தில் வரும்பொழுது, யார் அவ்வாறு செய்யவில்லையோ அவரது உள்ளத்தில் கடுகட வேண்டும், ஈமான் இல்லை. தீமையை கண்டும் தீமையை தடுக்காதவன் உள்ளத்தில் கடுகட வேண்டும், ஈமான் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்